ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிஎம்டி சேனல். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம என்னென்ன அப்டேட்ஸை பற்றிலாம் பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சருக்கு அடுத்து வரக்கூடிய டாப் அப் யூனிட்டை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட அடுத்த வெப்பன் ராயல் பற்றி கேட்டுருக்கீங்க. அடுத்த வெப்பன் ராயல் கன்ஸ்கினை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கோல்ட் ராயல் பண்டலை பற்றி பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான சப்ஸ்கிரைபர்ஸ் நான் நேற்று மேக் பண்ண வீடியோவில் பங்களாதேஷ் ரிடீம் கோடு சொல்லுங்க ப்ரோ சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க. அந்த ரிடீம் கோடை பற்றி பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் பார்க்கறது முன்னாடி நீங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டெய்லி 2 டே நைட் அப்டேட் மேக் பண்ணிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க गाइस நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம பங்களாதேஷ் ரிடீம் கோடை பற்றி பார்த்துலாம் கைஸ். இதை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கே கேட்டு நேற்று ரிடீம் கோடை சொல்லுங்க ப்ரோ சொல்லிட்டு இந்த ஒரு போஸ்ட்டை பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பங்களாதேஷ் அஃபிஷியல் தான் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரம்சான் ஸ்பெஷலாக இந்த ஒரு சாங் பற்றி லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்குக்கு 1 மில்லியன் வியூஸ் ரீச் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ கீழே இருக்கிற 3 ரிவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு தரதா சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ இது பங்களாதேஷ் சர்வர் தான், நம்ம இந்தியன் சர்வர் தருவாங்களா ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பங்களாதேஷ் ரிடீம் கோடை எல்லாமே பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம இந்தியன் சர்க்கு ஒர்க் ஆகும். அந்த ஒரு சாங்குக்கு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸ் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சிட்டோம். அதனால பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக கொடுத்துட்டாங்க. அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தமாரி நாங்கள் இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரிடீம் கோடெலாம் தரப்போகிற சொல்லியிருக்காங்க. அந்த ரிடீம் கோடு எப்படி தரப்போகிறாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன சாங்கை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பங்களாதேஷ் அஃபிஷியல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அந்த சாங்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிடீம் கோடு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி பின் பண்ணி கொடுத்தா சொல்லியிருக்காங்க. நீங்கள் ராத்திரி கூட பார்த்தீங்கன்னா ரிடீம் கோடு வரலாம். மறக்காம எனக்கு 2 நைட் அப்டேட் பார்த்து ரெடீம் கோடு இருக்கா இல்லையா சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த ரெடீம் கோடு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்தியன் சர்வர் ஒர்க் ஆகும். கன்ஃபியூஷன் ஆகும். நம்ம எல்லாருக்கும் வந்து ரிவார்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக தர போகிறாங்க. பிரச்சனை ரெடீம் கோடு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி நிறைய பேர் கேட்டிங்க. அதை பற்றி கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம அடுத்த அப்டேட்ஸை பற்றி பார்த்துலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் அப்டேட்டை பற்றி பார்த்துலாம். இது என்ன பெட்டி ப்ரோ வித்தியாசமாக இருக்குது சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. இது எதுக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் உண்மையிலே நீங்கள் இந்த வருஷம் 6 எலைட் பாஸ் போட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரேட்டு கொடுத்துருவானுங்க. இந்த கிரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனர், ஒரு அவதாரம், ஒரு எம்பலம் இருக்கும். இது எதுக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் எத்தனை சீசன் எலைட் பாஸ் போட்டுருங்க சொல்லிட்டு காட்டுறதுக்கோசம். இந்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வந்தது. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் காரணங்க நம்மளை எலைட் பாஸ் போட வைக்கிறதுக்கு என்னெல்லாம் யோசிக்கிறானுங்க பாரியா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீரியஸாக எனக்கு சிரிப்பு தான் வந்தது. எத்தனை பேர் அந்த எம்பளக்கோசம் எலைட் பாஸ் போட போகிறோம்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த வெப்பன் ராயலை பற்றி பார்த்துலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கைஸ் பிரேசில் சர்வரோட அஜெண்டா. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேராஃபில் வெப்பன் ராயல் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது என்ன ப்ரோ பக்கத்தில் வெடிக்கிட்டு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது அப்படி தான் விடுங்க. அது பார்த்தீங்கன்னா புயா அமௌண்ட். அது பார்த்தீங்கன்னா நமக்கு வேர்ல்டு கப் ஸ்பெஷலாக தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு சர்வருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேராஃபில் கன்ஸ்கின் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணாங்க. அதோட ரிவ்யூ நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் என்ன ப்ரோ சொல்ல வரீங்க, நம்ம சர்வருக்கு இந்த பேராஃபில் தான் வரப்போதா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். இப்போ நான் சொன்னால வேறு ஒரு சர்வருக்கு பார்த்தீங்கன்னா பேராஃபில் அப்டேட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அந்த பேராஃபிலை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பேராஃபில் கன்ஸ்கின். இதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி ரிவ்யூ வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். இதோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரெயின் சிங்கிள் மேகசின் ரீலோட் ஸ்பீடை பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிக்காங்க. இவங்க சர்வருக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்டேட் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் பிரேசில் சர்வருக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் நம்ம இந்தியன் சர்வரை பொறுத்த வரைக்கும் இன்னும் வெப்பன் ராயல் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு கப் வெக்டார் விடலாமா இல்லைனா பேராஃபில் விடலாமா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கன்ஃபியூஷன். 100% எந்த கன் கன்ஃபார்ம் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணுறேன். மோஸ்ட் ப்ராபபிலி பார்த்தீங்கன்னா இந்த பேராஃபில் தான் வராமல் இருக்குது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் கிடச்சிருக்கு. பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து இந்த பெர்ஷியன் பண்டலை பற்றி பார்த்துலாம் கைஸ். இதெல்லாம் நேற்று வீடியோ சொல்லிட்டீங்களே ப்ரோ சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. நான் நேற்று வீடியோ சொல்லியிருப்பேன் இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு 17ஆம் தேதி வரதுக்கான சான்சஸ் நிறைய பேர் சொல்லியிருப்பேன். நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா கைஸ் 17ஆம் தேதி. இன்னைக்கு லீக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே ஈவெண்ட்டில் நாளைக்கு நம்ம இந்தியன் சர்வருக்கு இந்த ஒரு பண்டில் வரதுக்கான சான்சஸ் நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் பேர் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கியூப். இந்த பெர்ஷியன் மெயில் பண்டல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம இந்தியன் சர்வருக்கு இந்த ஈவெண்ட்டில் வருதா இல்லையா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராத்திரி மேக் பண்ணக்கூடிய 2 நைட் அப்டேட் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க கைஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி 2 நைட் அப்டேட் மேக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோ டைமிங் பார்த்தீங்கன்னா ராத்திரி 9:35 to 9:40 இந்த ரேஞ்சில் வரும். அந்த வீடியோ பார்த்து இந்த ஈவெண்ட் வருதா இல்லையா சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து இந்த பெர்ஷியன் மெயில் பண்டலுடைய ஒரு க்ளோஸ் அப் ப்ரிவியூ வீடியோ நம்ம பார்த்துலாம். நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா காட்ட மாதிரி இப்படி தான் பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த பண்டல் இருக்கும். இது ஒர்த்தா சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோஸ்ட் ப்ராபபிலி பார்த்தீங்கன்னா இது நாளைக்கு நம்ம சர்வருக்கு அப்டேட் பண்ணுறாங்க. வருதா இல்லையா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராத்திரி மேக் பண்ணக்கூடிய 2 நைட் அப்டேட் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த கோல்ட் ராயல் பண்டலை பற்றி பார்த்துலாங்க. சீரியஸாக சொல்கிறேன். இப்போ நான் ஒரு பண்டில் காட்டுறேன். நீங்கள் யாருமே நம்ம படிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த கோல்ட் ராயல் வரப்போகுது சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கே நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லீக்கர்ஸ் கிட்டேருந்து கிடச்ச ஃபோட்டோ ப்ரூஃப் படி பார்த்தீங்கன்னா இந்த 2 பண்டு தான் அடுத்த கோல்ட் ராயல் பாசிபிள் சொல்கிறாங்க. ஆனால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு சத்தியமாக நம்பிக்கை இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கோல்ட் ராயல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த சர்வருக்குமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. நமக்கு பார்த்தீங்கன்னா லீக்கர்ஸ் கிட்டேருந்து என்ன சொல்கிறாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 பண்டுலும் பாசிபிள் கோல்ட் ராயல்ன்றாங்க. இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு சத்தியமாக நம்பிக்கை இல்லை. இந்த பண்டில் நம்ம இந்தியன் சர்வருக்கு கோல்ட் ராயல் அப்டேட் பண்ணுவாங்களா ப்ரோ சொல்லிட்டீங்கன்னா ஒரு 50% பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயல்ல எந்த பண்டில் கூட சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரீன் ஒன் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. இந்த பண்டில் வரா மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃபோட்டோ ப்ரூஃப்லாம் கிடச்சிருக்கு. பட் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா நம்பிக்கையில் கன்ஃபார்மான கோல்ட் ராயல் தெரிஞ்சுட்டு போய் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த பண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்க்கு ஒரு 50% பார்த்தீங்கன்னா வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயல் அப்டேட் ஆகிறதுக்கு இன்னும் டைம் நிறையவே இருக்குது. இப்போ நம்ம அடுத்த டாப் அப் யூனிட்டை பற்றி பார்த்துடலாம். இவங்க சர்க்கு பார்த்தீங்கன்னா டாப் அப் யூனிட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் இதெல்லாம் விட்டுருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்தியன் சர்க்கு டாப் அப் யூனிட் வருமா ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இல்லை இதெல்லாம் இந்தியன் சர்க்கு உங்களுக்கு டாப் அப் யூனிட் நான் வருது சொன்னால் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேள்வி ஊற்றுவீங்க. இது ரிவ்யூ பற்றி நம்ம பார்த்துலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸுக்கு கண்டிப்பாக டாப் அப் யூனிட் வராது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்கு அப்புறம் அந்த பேராஷூட் நினைக்க அப்புறம் ஒரு அவதாரம் நினைக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் அப் யூனிட்டில் விட்டுருக்காங்க. நம்ம இந்தியன் சர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே பார்த்தீங்கன்னா 100% டாப் அப் யூனிட்டில் வராது. நம்ம இந்தியன் சர்வை பொறுத்த வரைக்கும் அடுத்த டாப் அப் யூனிட்டில் இந்த MR1 கேரக்டர் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. நான் நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது சொல்லியிருப்பேன். பட் இன்னைக்கு லீக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்வைக்கு அடுத்த டாப் அப் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த MR1 கேரக்டருக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது சொல்கிறாங்க. இது இத்தனைக்கே பார்த்தீங்கன்னா பேசிவ் ஸ்கில் தான், ஆக்டிவ் ஸ்கில் கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்ம கெல்லி வரை நார்மல் எபிலிட்டி தான். அப்படி என்ன ப்ரோ எபிலிட்டி சொல்லிட்டு அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த MR1 கேரக்டர் வரலன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஏலியன் பெட்டா கைஸ் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் பெட் OB27 அப்டேட் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வரும். நம்ம இந்தியன்ஸ் ஒரு நெக்ஸ்ட் டாப் அப் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த MR1 கேரக்டர் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஏலியன் பெட். இந்த MR1 கேரக்டர் எபிலிட்டி என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு எனிமி லாங் ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் அவன் அட்டாக் பண்ணிங்கன்னா அவனுக்கு பார்த்து எக்ஸ்ட்ராவாக டேமேஜ் போகும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் எனிமிஸுக்கு டேமேஜ் வந்து எக்ஸ்ட்ராவாக போக சொன்னாங்க. அந்த வேர்டு தான் பார்த்தீங்கன்னா கிளியராக அப்படில பார்க்கலாமா தான் யூஸ் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ஏலியன் பெட்டோட எபிலிட்டி என்ன சொல்லிட்டு மெட்கிட் யூஸ் பண்ண போது எனிமி நம்மளை அட்டாக் பண்ண நமக்கு டேமேஜ் கம்மியாக போக சொல்கிறாங்க. நம்ம இந்தியன்ஸ் வரைக்கும் நெக்ஸ்ட் டாப் அப் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தில் என்ன ஒரு விஷயம் வரும் இல்லை பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்துக்கு ஒரு டாப் அப் யூனிட் எதிர்பார்க்கலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா வரதுக்கான சான்சஸ் சுத்தமாக இல்லை. இதில் போய் நம்ம அப்டேட்ஸ் முடிச்சுக்கலாம். நம்ம கடைசியாக அந்த டபுள் பேரல் ஸ்கின்னை பற்றி பார்த்துடலாம். இதை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கிட்ட கேட்டுனே இருக்கீங்க, ப்ரோ இந்த ஸ்கின் எந்த ஈவெண்ட்டில் ப்ரோ வரப்போகுது, எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும் சொல்லிட்டு கேட்டுனே இருக்கீங்க. அதை பற்றி ஃபுல் ரிவ்யூ வீடியோ பார்த்தீங்கன்னா கைஸ் நான் ரெடி பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ நான் போட்டேன் ரொம்ப நேரம் ஆகிடும். இந்த வீடியோ அதனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் நான் முடிஞ்சால் அதை செப்பரேட் மேக் பண்ணி தெளிவா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட எபிலிட்டி ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே. ஏன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நாளைக்கு மார்னிங் நான் முடிஞ்சளவு நான் வீடியோ போடுறேன். அப்படி ஒரு மார்னிங் வீடியோ போடுறதா இருந்தால் ஒரு 11 மணி மேலே தான் கைஸ் வரும். அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெய்லி 2 night அப்டேட் மேக் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி ராத்திரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்வருக்கு அந்த பெர்ஷியன் ஈவெண்ட் வருதா இல்லையா, அது கூட வேறு ஈவெண்ட் வருதா இல்லையா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ மறக்காமல் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ அளவு வீடியோ பிடிச்சி நம்ம லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக் கேர், பை, see you guys.